இந்த உலகத்தில் வந்து பைக் பிரியர்கள் தான் அதிகம். ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொண்ணில் லவ் பண்ணுற பாய்ஸை விட பைக்கை லவ் பண்ணுற பாய்ஸ் அதிகம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வறிக்கையே விட்டுருக்காங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பாய்ஸ் எதை லவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு நிலையிலேயாமாங்க பைக்ஸை தான் லவ் பண்ணுறாங்கம்மா. இந்த வீடியோ நம்ம பர்டிகுலர் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, RX 100 இஸ் பேக். RX 100 மறுபடியும் தயாரிக்க போகிறாங்க யமஹா கம்பெனி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க ஒன்றா பார்க்கலாம். யமஹா வந்து 1990s ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பைக்ஸ் ஒன்று வெளியிட்டுச்சு, அதுதான் வந்து RX 100. யமஹா கம்பெனிலேயும் அதிகமான சேல்ஸ் ஆன வண்டி அப்படிங்கிற பேரையும் எடுத்துச்சு அந்த RX 100. இப்படி பார்க்குறா போயிட்டு இருந்த வண்டி ஏன்பா தடை பண்ணாங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 2-stroke வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இன்ஜின் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2000 to 2010 இருக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த வண்டியை வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. அந்த வண்டியோட சேல்ஸை வந்து யமஹா நிறுவனம் நிறுத்திடுறாங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் இப்போ வரைக்குமே அந்த யமஹா வண்டி வச்சுருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க. 1.5 lakh கொடுத்தா கூட அந்த வண்டி நான் தரமாட்டடா அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த வண்டி மேலே அதிகமான கிரேஸ் வச்சிருக்க மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டோட யமஹா RX வண்டிலாம் ஓட்டிட்டு சும்மா வேற லெவலாக இருக்கும். எந்த வண்டியும் ஓட்டாத ஃபீல், அந்த வண்டியை ஓட்டினா கிடைக்கும் சும்மா அப்படியே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த வண்டியோட எக்ஸாஸ் வந்து கேட்கும்போது சும்மா அள்ளி விடும். ஸோ இந்த யமஹா கம்பெனி வந்து கம்மிங் சூன் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிச்சு யமஹா RX 100 பைக்கை தயாரிக்கிறதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கம்மிங் சூன் யமஹா RX 100 ஃபார் த சேல்ஸ் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இருந்தாலும் இந்த பைக்கை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு முதல் வீடியோ கேட்டா. பை பை.